ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் CHSL கம்பைன்ட் ஹையஸ்ட் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் 2020 இதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டன் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த 4 பணியிடத்திற்கான அறிவிப்பு தான் ஸோ CHSL வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் ஃபைனல் டேட் வந்து 15/12/2020 சொல்லியிருக்காங்க. ஸோ பேமெண்ட், ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் லாஸ்ட் டேட் வந்து 17/12/2020. இதுவே நீங்கள் பேங்க்கில் போய் சலனாக கட்டணும் அப்படின்னா 19/12/2020 தான் இந்த லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன், ஸோ சலான் வந்து சேர்ந்து, ஸோ எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேஸ்டு கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 12/4/2021 27/4/2021 வரைக்கும் இதோட எக்ஸாம் வந்து, ஃபஸ்ட்டு டயர் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் டயர் எக்ஸாம் வந்து வில் பி சூன் அனௌன்ஸ்டு இன் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த CHSL-க்கான பேமெண்ட், அதாவது சேலரி ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 25,500 81,500 வரைக்கும் இதற்கான சேலரி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், செக்ரட்டரி அசிஸ்டன்ட், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு விதமாக போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு CHSL-லேருந்து எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, யூபிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஸோ இந்த ஒரு SSC-லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 வேகன்சி இந்த போஸ்டிங் வந்து ஃபில்லப் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரிவைஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ SC/ST கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேகன்சியில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த போஸ்ட் அப்ளை பண்ணதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/ST, OBC, PWD அன்ரிசர்வ்டு, PWD-லேருந்து OBC, PWD-லேருந்து SC/ST கேட்டகரி, அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன், அது மட்டும் இல்லாமல் விதவைகள், ஸோ இந்த மாதிரி விடோ, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 12th முடிச்சுட்டு, ஸோ கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க, அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங், தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரிஞ்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு விதமான போஸ்டிங், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் வந்து அப்ளை பண்ண முடியுது. ஸோ அப்ளை பண்ணுங்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா SSC.NIC.in, இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களோட ஃபோட்டோ சைஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 15/12/2020, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஆன்லைன் டேட்டாக கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சலான் மூலமாக கட்டணும்னா, ஸோ 19/12/2020, ஸோ இந்த டேட் ஃபைனல் டேட்டு. ஆன்லைனில் கட்டணும் அப்படின்னா, ஸோ 17/12/2020 வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க.